அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மைக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது கம்மியான பட்ஜெட் தான், ஒரு 700க்குள்ளே உங்களுக்கு நல்ல மைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக இது யூஸ் பண்ணிக்கலாம், ஷூட்டிங் மோடு, இன்டர்வியூ, நீங்கள் எதனா ஒரு பட்ஜெட்டான பட்ஜெட்டுன்றதில் ஹை காஸ்ட்லி கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கேமரா, பிசி, மொபைல் எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக்கை. முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ண அழகாக வந்து பேக் பண்ணி இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் எல்லாம் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ பேக்கெட் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கு அந்த கன்சிடர் எல்லாம் உங்களுக்கு தெரியுற மாதிரி காட்டுறாங்க. பாக்ஸுக்கு பின்னாடியே வந்து யூசர் மேனுவலு, ஒரு வெல்கம் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பேக், மைக்கோட பேக், மைக் வச்சுக்கலாம் நம்ம அந்த பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணுற மாதிரி சின்ன கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலு, இந்த யூசர் மேனுவலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு கார்டு கொடுத்துருக்காங்க, ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுங்க. ஸோ எங்கள் ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கோட கியூஆர் கோடும் அவங்களுடைய வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரிவ்யூ வந்து நீங்கள் கொடுக்கலாம், எனி ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இமெயில் அட்ரெஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்துதான் நம்ம பேக் பார்க்க போகிறோம். பேக் வந்து என்ன குவாலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ லோகோ கொடுத்துருக்காங்க பேக்கில், கம்பெனியோட லோகோ. சைட்லலாம் ஸ்டிச்சிங் நல்லா தான் இருக்குது. ஸோ பேக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேக் வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டிக் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்குக்குள்ளே பார்த்தா ஒரு செல்லு ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்லுக்கு தனியாக பேக்கிங் எல்லாம் இது இல்லை, பேக்குள்ளே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது தெரியாதவங்க கொஞ்சம் செக் பண்ணிங்க. ஸோ சின்ன நார்மல் சின்ன சைஸ் நம்ம வாட்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த செல்லு தான். ஸோ ஓரளவு பேக் வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம மைக்கு பார்த்துடலாம். ஸோ மைக்கோட கிளிப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம ஷட்டிலெல்லாம் லாக் பண்ணுவாங்கள. ஸோ அதோட கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. நல்ல கிளிப்பாக தான், டைட்டாகவும் நல்லா இருக்குது. ஸோ லைட் வெயிட்டு, லைட் வெயிட்டு பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு மேலே போட உள்ள ஸ்பாஞ்சு. ஸோ அந்த ஸ்பாஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணவும் இல்லை, இப்போ நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிசி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிடே டைப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டூஇன் ஒன் தான். ஸோ இது பிரச்சனை இல்லை. ஸோ எந்த கேமரா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேபிளும் வந்து ஒரு 20-25 லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் பற்றி அறியலாம். ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லையும் நீங்கள் மைக்கை வச்சு பேசிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக்கு பார்க்கலாம். பாக்ஸ் முன்னாடி எதுவும் கிடையாது, அவ்வளோதான் இருக்குது. பாக்ஸ் முன்னாடி பாக்ஸ் போட்டுடலாம். மைக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ கேபிள்ஸும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு ரவுண்ட் ஷேப்பு, ஒரு பர்ஃபார்மன்ஸும் நல்லதாக இருக்கும். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக வந்து இன்னொரு கேபிள் இருக்குது, அதுலேயும் ஒரு 10 மீட்டர்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 30 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்ஸ் கேபிள் இருக்கிறதுனால நம்ம ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி ரெக்கார்டிங் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மைக்கில் வந்து நம்ம சின்ன செல்லு கொடுத்தாங்கல்ல, அந்த செல்லு வந்து இங்கே தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அழகாக வந்து கம்பெனியோட பிராண்ட் போட்டிருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது ஆஃப் பண்ணிக்கலாம், மற்ற அதர்ஸ் எதனா யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் இதோட பேசிக் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஆன் வந்து நீங்கள் கேமரா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க.
இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள செல்ல போட்டுக்கலாம். அதுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நல்லாதான் இருக்கு. ஸோ செல்லு ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி சிம்மு செல்லு வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்களா அந்த செல்லை வந்து அந்த இடத்துல நம்ம போடணும். ஸோ ஆல்ரெடி அதுலேயே மைக்லேயே ஒரு செல்லு இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேரில் உங்களுக்கு வேணும் போது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுங்க, அதாவது அந்த ஸ்லிப்பில் வச்சு எப்படி யூஸ் பண்ணுங்க. முதல்ல வந்து இந்த கம்பி வந்து உள்ளே வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும், இல்லைனா அது டைட்டில் தான் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி இல்லை உள்ளே லாக் போட்டுக்குங்க. லாக் போட்டு மேலே வந்து ஸ்பாஞ்சு போட்டுங்க. அப்போ தான் உங்களுடைய வாய்ஸ் கிளாரிட்டி வந்து எதனா நாய்ஸ் வந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுக்கும். ஸோ டிசைன் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா தான் இருக்குது. ஒரு 700 ஒருத்தான ப்ராடக்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் போட்டால் தான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்கும், எதாவது டஸ்ட் இஷ்யூ கூட போகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த கவரை வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மைக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 700 தரமான மைக் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மைக் வாங்கிக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட டிசைனும் நல்லா தான் அருமையாக இருக்குது, மைக்கோட வால்யூம் நல்லா சூப்பராக கேட்குது. ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மைக்கும் வந்து இதோட மைக் தான். ஸோ உங்களுக்கு ஆடியோக்காக நான் இந்த மைக்கில் பேசிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சலாக கேட்டிருக்கும். ஸோ இந்த மைக்கில் வந்து கொஞ்சம் அழகாக வாய்ஸ் வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி தான் இந்த மைக்கிலே வந்து வீடியோ எடிட்டிங் போட்டு பேசிகிட்ருக்கேன். இந்த மைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு அனலைஸ் மாதிரி போட்டிருப்பேன், பார்த்துக்கங்க. சும்மா லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உங்களுக்கு டிசைன் காட்டலாம்னு சொல்லிட்டு டிசைன் காட்டிட்டுருக்கேன். பாருங்கள், இதோட குவாலிட்டி அழகாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, இதுக்கு நான் 5 தான் கொடுப்பேன். உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய முதல் வீடியோ அன்பாக்சிங்கு. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் அதிகமாக வீடியோஸ் போட்டிருப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திங்க, கூட வந்து ஆல் மோடில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ முதல்ல உங்களுக்கு கிடைக்கும்.